வணக்கம். சோலைமலை இளவரசி கதையுடைய இரண்டாவது பகுதி. போலீசார்கிட்ட இருந்து தப்பிச்ச குமரலிங்கம் சோலைமலை அடிவாரத்துல இருக்கிற ஒரு இடிந்த கோட்டையில போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த கோட்டைக்குள்ள அவன் போன உடனே ஏற்கனவே அவன் அங்க வந்ததா அவனுக்கு ஒரு நினைவு தோணுது. அதுக்கு மேல அவனுடைய சோர்வு அவனை சிந்திக்கவே விடல. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா போதும் அப்படின்னு நினைச்சு ஒரு இடிஞ்ச மண்டபத்துல போய் உட்கார்றான். அந்த நேரத்துல அவன் முன்னாடி மிகப்பெரிய மந்திரஜாலம் நடந்தது போல ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அவன் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த இடிந்த கோட்டை முழுவதுமாக மாறி ஒரு புதிய மாளிகையா உருவாகுது. அதை பார்த்த உடனே குமரலிங்கத்துக்கு வந்திருந்த சந்தேகம் முற்றிலும் மாறி போச்சு. கண்டிப்பா ஏற்கனவே ஒரு நேரத்துல, அதுவும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இந்த கோட்டைக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தோணுது. அதோட இன்னும் சில விஷயங்களும் அவனுடைய நினைவுக்கு வருது. குமரலிங்கம் வாழ்ந்த காலத்திலிருந்து சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சோலைமலை ஒரு மிகப்பெரிய பாளையப்பட்டு வம்சமா இருந்தது. அதுக்கு பக்கத்துல இருந்த மாரணேந்தல் அப்படிங்கிற இடமும் ஒரு சிற்றரசா இருந்தது. சோலைமலையையும் மாரணேந்தலையும் மிகப்பெரிய பாளையப்பட்டு வம்சத்தினர் ஆண்டு வந்தாங்க. அவங்களுக்கு கீழே சுமார் 300 கிராமங்கள் இருந்துதான். மறவர் வகுப்பை சேர்ந்த பழந்தமிழ் குடிகளான அந்த இரண்டு பாளையக்காரர்களும் பூரண சுதந்திரத்தோட சிற்றரசர்களை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே குடிப்படைகள் எல்லாரும் அடங்கி நடந்தாங்களாம். மேல அவங்க மேல அதிகாரம் செலுத்துறதுக்கோ கப்பம் கேட்கறதுக்கோ உரிய பெரிய அரசாங்கம் எதுவும் கிடையாது. அப்படி யாராவது அதிகாரம் செலுத்துறதுக்கோ கப்பம் கேட்கறதுக்கோ வந்தா அவங்களை எதிர்த்து போராடுற அளவுக்கு வீரமும் அந்த இரண்டு பாளையக்காரர்கிட்டயும் இருந்தது. சோலைமலை கொஞ்சம் பெரிய சாம்ராஜ்யம். சோலைமலையை விட மாரணேந்தல் கொஞ்சம் சிறிய சாம்ராஜ்யம். சோலைமலைய வீரராமலிங்க குலோத்துங்க ருத்ரதேவர் அப்படிங்கிற மன்னர் ஆட்சி செஞ்சு வந்தாராம். அவருக்கு பரிமள மாணிக்கவள்ளி தேவி அப்படின்னு ஒரு பொண்ணும் இருந்தா. ருத்ரதேவருக்கு தன்னுடைய மகளை மாரணேந்தல் இளவரசனான உலகநாத சுந்தர பாண்டிய தேவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விருப்பம். ஏன்னா தன்னுடைய மகளை பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கலாம். அதோட மாரணேந்தல் சாம்ராஜ்யம் கொஞ்சம் சின்னது அப்படிங்கறதுனால தன்னுடைய அதிகாரமும் அங்க செல்லுபடியாகும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனா அந்த ஆசை ரொம்ப நாள் நிலைச்சு நிக்கல. ரெண்டு சமஸ்தானங்களுக்கும் இடையில ஒரு சின்ன எல்லை பிரச்சனை வந்தது. அது மனத்தாங்களாவும் மாறிப்போச்சு. எல்லை பகுதியில அப்பப்ப நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் மாரணேந்தல் இளவரசன் கலந்துகிட்டு போரிட்டானாம். போரிட்டதோடு இல்லாம சோலைமலை வீரர்களை அடிச்சு விரட்டவும் செஞ்சானாம். இதனாலெல்லாம் மகாராஜா ருத்ரதேவர் ரொம்ப கோபமாயிட்டாரு. மாரணேந்தல் சமஸ்தானத்து மேல அவருக்கு ஒரு கோபமும் உருவாச்சு. இவர்கள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்துலதான் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி பாரதம் எல்லாம் பரவிட்டு வந்துதான். பண்டம் விற்கவும் வாங்கவும் வந்த வெள்ளைக்கார வியாபாரிகள் முதல்ல தங்களோட சொத்துக்களை பாதுகாத்துக்கிறதுக்காக வீரர்களை சேர்த்து படை திரட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த படைகளை வச்சுக்கிட்டு நாடு பிடிச்சு அரசாள ஆரம்பிச்சாங்க. அரசாட்சி எல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பேர்ல தான் நடந்துதான். வியாபாரத்துக்காக வந்தவங்க அரசாங்கம் நடத்த ஆரம்பிச்சா அந்த லட்சணம் எப்படி இருக்கும்னு சொல்ல வேண்டியது இல்லை இல்லையா? எந்தெந்த முறையில பொருள் திரட்டலாமோ, எவ்வளவு சீக்கிரம் திரட்டலாமோ, அதுதான் அந்த ஆங்கில அரசாங்கத்துடைய முக்கிய நோக்கமா இருந்தது. நாட்டுடைய அரசாட்சி கையில இருக்கிறதுனால வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்குதுன்னு, லாபம் 1-4 கிடைக்குது அப்படிங்கறதும் பார்த்ததுக்கு அப்புறம் மேலும் மேலும் ராஜ்யத்தை அவங்க விஸ்தரிக்க ஆரம்பிச்சாங்களாம். சண்டையும் உயிர் சேதமும் இல்லாம சமாதானமான பேத உபாயங்களால சில பிரதேசங்களை அவங்க தங்கள் ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தாங்க. போட்டுக்கிறதுக்கு அழகான சூட்டு, பூட்ஸு, வேட்டையாட துப்பாக்கி, அழகு பார்க்க நிலை கண்ணாடி, சவரக்கத்தி, இது எல்லாம் கொடுத்து சில மகாராஜாக்களை தங்கள் வசத்துல அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அந்தந்த பாளையக்காரர்களுக்கு விரோதி யார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விரோதிகளை பூண்டோட அழிச்சறதா வாக்குறுதி கொடுத்து சில பாளையக்காரர்களை அவங்களோட அதிகாரத்தை ஒப்புக்கொள்ள வச்சுட்டாங்க. இந்தியர்களோட பரம்பரை குல தர்மமான விருந்தோம்பல் குணத்தை பயன்படுத்திக்கிட்டு சில சிற்றரசர்களையும் ஜமீன்தார்களையும் பிரிட்டிஷ் கம்பெனி தன்னுடைய ஆட்சி கீழே கொண்டு வந்துட்டாங்க. 1 வருஷத்துக்கு அவங்க கூட சிநேகிதமா இருந்துட்டு அடுத்த வருஷத்துல இருந்து அவங்களை அடிமைகளா மாத்திக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆங்கிலேயர்களோட தான் நம்மளோட குலோத்துங்க ருத்ரதேவர் சிநேகிதம் தேடிக்கிட்டாரு. கப்பல் ஏறி கடல் கடந்த வியாபாரம் செய்ய வந்த இந்த வெள்ளக்காரங்களுடைய சாமர்த்தியங்களை எல்லாம் ஏற்கனவே சோலைமலை மகாராஜா ரொம்ப கேள்விப்பட்டிருந்தாராம். ஒரு வெள்ளக்காரன் துப்பாக்கி தோட்டா சகிதமா சோலைமலைக்கு வந்து மகாராஜாவுக்கு ஒரு பெரிய சலாம் போட்டானா. கூடவே சோலைமலை காடுகள்ல தான் வேட்டையாடணும் அப்படின்னு சொன்னானா. இத பார்த்த உடனே மகாராஜாவுக்கு ஆனந்தம் அளவு கடந்து போச்சு. வேட்டைக்கு அவன் கூட கிளம்பி போனாராம். அந்த ஆங்கிலேயன் அவருக்கு துப்பாக்கிய எப்படி உபயோகிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறான். இந்த மாதிரி ஆரம்பமான சிநேகிதம் சீக்கிரத்துல நெருங்கின நட்பா மாறிப்போச்சு. அதோட அந்த வெள்ளக்காரன் கொண்டு வந்திருந்த இனிப்பும் போதையும் கலந்த சாராய வகைகள்
அவங்களுடைய நட்பு மிகவும் நெருக்கமாகிறதுக்கு ரொம்ப துணையா இருந்தது. சில நாளைக்குள்ளேயே அந்த வெள்ளக்காரனுடைய சிநேகிதர்கள் சிலரும் சோலைமலை காடுகள்ல வேட்டையாடுறதுக்காக வந்து சேர்ந்தாங்க. மகாராஜா ருத்ரதேவர் மனசுல மாரணேந்தர் சமஸ்தானத்து மேல இருந்த கசப்பெண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருந்தது. இந்த மனநிலையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வெள்ளக்காரங்க அவருடைய வன்மத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தூபம் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. மாரணேந்தலை பழி தீக்க தாங்களும் உதவி செய்யறதா சொன்னாங்க. இதன் பேர்ல சோலைமலை மகாராஜாவுக்கும் கம்பெனியாருக்கும் சிநேகித உடன்படிக்கை ஏற்பட்டுச்சான். ஒருவருடைய சிநேகிதர்களும் பகைவர்களும் மற்றவருக்கும் சிநேகிதர்கள் பகைவர்கள் அப்படின்னும், யுத்தம்னு வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சகாயம் செஞ்சுக்கணும் அப்படின்னும், முக்கியமா மாரணேந்தல் வம்சத்தோட கொட்டத்தை அடக்க சோலைமலை மகாராஜாவுக்கு ஆங்கிலேயர் உதவி செய்வார்கள் அப்படின்னும் அந்த உடன்படிக்கையில எழுதியிருந்துதான். இதுக்கு பதிலா சோலைமலை சமஸ்தானத்துல ஆங்கிலேயருக்கு சின்ன சின்ன விசேஷ உரிமைகளும் சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அதுல எழுதியிருந்தாங்களாம். இந்த செய்தியெல்லாம் மாரணேந்தல் யுவராஜாவான உலகநாத தேவனுக்கு தெரிய வந்தது. இதனால அந்த இளைஞனுடைய அகம்பாவமும் வாய்த்துடுக்கும் பல மடங்கு அதிகமாயி போச்சு. சோலைமலை மகாராஜாவை பத்தி அவன் பகிரங்கமா அவதூறு சொல்லவும் பரிகாசம் பேசவும் ஆரம்பிச்சானான். சோலைமலை மகாராஜாவுடைய மூளை கலங்கி போயிருச்சு அப்படின்னும், அரண்மனை கோயில்ல இருந்த அம்மன் விக்கிரகத்தை எடுத்துட்டு அங்க விக்டோரியா மகாராணியோட படத்தை வச்சு தினம் 3 தடவை பூஜை பண்றாரு அப்படின்னும், வெள்ளக்காரனை கண்டா உடனே விழுந்து கும்பிடுறாரு அப்படின்னு சொல்றான். அதோட வெள்ளக்காரனை பார்த்து குறைச்ச குத்தத்துக்காக அவருடைய அரண்மனையில இருந்த வேட்ட நாய்கள் எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னானா. லண்டன்ல தெரு கூட்டிக்கிட்டு இருக்கிற வெள்ளைக்கார தோட்டியோட மகனுக்கு சோலைமலை இளவரசிய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரு இந்த ராஜா அப்படின்னு அவன் கிண்டல் பண்றான். அதோட அர்த்த ராத்திரியில திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்து உட்கார்ந்துட்டு மேற்கு திசையை நோக்கி படீர் படீர்னு கன்னத்துல போட்டுக்கிறாரு ராஜா அப்படின்னு எல்லாம் சொல்லி மாரணேந்தல் இளவரசன் பல பேர் முன்னாடி ருத்ரதேவரை பரிகாசமா பேசி சிரிக்கிறான். இந்த செய்திகள் அப்படியே காற்று வாக்குல சோலைமலை மகாராஜாவின் காதுக்கும் போகுது. இந்த செய்திகளால் எல்லாம் நம்ம மகாராஜாவுக்கு தன்னுடைய புதிய சிநேகிதர்களான வெள்ளைக்கார துரைகள் மீதோ கம்பெனி சர்க்கார் மீதோ கோபம் வரல. மாரணேந்தல் மகாராஜா மேலையும் யுவராஜா மேலையும் தான் கோபம் வருது. அவங்கள நினைக்கும் போதெல்லாம் அவர் இரண்யகசிபு, ராவணன், சூரபத்மன் முதலான ராட்சசர்களுடைய சுபாவத்தை அடைஞ்சிடுறாரு. அவங்களை அப்படியே கண்ட துண்டமா வெட்டி போட்டுறணும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு வெறி வருது. சரியான நேரத்துல சோலைமலை மகாராஜாவுக்கு தன்னுடைய ஆசை நிறைவேற்றிக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் கிடைச்சது. ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு வெள்ளக்கார படைகள் மாரணேந்தல் கோட்டையை முற்றுகையிட்டு தாக்க ஆரம்பிச்சுதான். இந்த படைகளோட சோலைமலை மகாராஜா தன்னுடைய வீரர்களையும் சேர்த்துக்கிறாரு. மாரணேந்தல் வீரர்கள் கோட்டைக்குள்ள இருந்து ஒப்பற்ற வீரத்தோட போர் புரியறாங்க. ஆனாலும் வெள்ளக்காரங்க கொண்டு வந்த நெருப்பை கக்கிற பீரங்கிக்கு முன்னால அவங்கனால எதுவுமே செய்ய முடியல. கோட்டை விழுந்துருச்சு. கோட்டை விழுவதற்கு முன்னால மாரணேந்தல் மகாராஜா தன்னுடைய மூத்த மகனான இளவரசனை கூப்பிட்டு, மகனே, இனிமேல் நம்பிக்கைக்கு இடமே இல்லை. மாரணேந்தல் வம்சம் விளங்குறதுக்கு நீ ஒருவனாவது பிழைச்சிருக்கணும். கோட்டையுடைய ரகசிய வழி மூலமா தப்பி போய் சில காலம் தலைமறைவா இருந்துக்கோ. தக்க சந்தர்ப்பம் பார்த்து அந்த சோலைமலை ராட்சசனையும் அவனுக்கு துணையா வந்த வெள்ளமூஞ்சி குரங்குகளையும் பழிவாங்கு அப்படின்னு மகனுக்கு சொல்றாரு. பதிலுக்கு இளவரசன், அப்பா, நீங்களும் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். நான் கோட்டையிலிருந்து வெளியேறி போனதுக்கு அப்புறம் சண்டையை நிறுத்திடுங்க. வீர போர் புரிந்து தோல்வி அடைவதுல எந்த அவமானமும் இல்லை. சோலைமலை மகாராஜா நம்ம நாட்டுல பிறந்து வளர்ந்தவர், பழைய மறவர் பெருங்குடியை சேர்ந்தவர். உங்களையும் நம்ம குடும்பத்தாரையும் அந்நியர்கள் அவமதிப்பா நடத்துறதுக்கு அவர் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டாரு. நமக்கும் ஒரு காலம் கூடிய சீக்கிரத்துல வந்தே தீரும். வடதேசத்துல இந்த வெள்ள மூஞ்சிகளை நாட்டை விட்டு துரத்துறதுக்காக அநேக பெரிய பெரிய மகாராஜாக்களும் நவாபுகளும் சேர்ந்து யோசனை செஞ்சிட்டு இருக்காங்களாம். அவங்க கிட்ட போய் நானும் சேர்ந்துக்க போறேன். பெரிய படை சேர்த்துக்கிட்டு திரும்பி வர்றேன். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு மகாராஜா சரியான பதில் சொல்லாம, சமயோஜிதம் போல நடந்துக்கிறேன்ப்பா, எங்களை பத்தி நீ கவலைப்படாத, உடனே புறப்படு அப்படின்னு சொல்றாரு. வெளிநாட்டிலிருந்து வந்த பகைவர்களாவது தெய்வு தாட்சண்யம் காட்டுவாங்க, உள்ளூர் பகைவர்கள்கிட்ட கொஞ்சம் கூட கருணை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற உண்மைய வயது முதிர்ந்த மாரணேந்தல் மகாராஜா நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. ஆனாலும் அந்த சமயத்துல அதை பத்தி பையன்கிட்ட பேசி வாக்குவாதம் பண்ண அவர் விரும்பல. மாரணேந்தல் இளவரசன் கோட்டையோட ரகசிய வழியாக அன்னைக்கு ராத்திரியே கிளம்பி வெளியே போறான். கோட்டையிலிருந்து 2 காத தூரத்துல இருக்கிற மேற்கு மலை தொடருக்கு போய் கொஞ்ச காலம் ஒளிஞ்சிருக்கலாங்கிற எண்ணத்தோட போறான். அவன் போற வழியில அவனுக்கு எதிரில வந்த ஆங்கிலேய படை வீரர்கள் அவனை பார்த்துடுறாங்க. யாரடா அங்க போறவன் அப்படின்னு அந்த வீரர்களுக்குள்ள இருந்து ஒருத்தன் கேக்குறான்.
அவனுக்கு பதில் சொல்லாம இளவரசன் காட்டுக்குள்ள புகுந்து ஓட ஆரம்பிக்கிறான். எதிரில வந்த வீரர்களுக்கு சந்தேகம் அதிகமாகுது. அவர்களுடைய படைத்தலைவன் அவனை துரத்தி பிடிச்சிட்டு வர சொல்லி 6 வீரர்களை அனுப்புறான். தனக்கு பின்னாடி 6 பேர் தான் வர்றாங்க அப்படிங்கிறது இளவரசனுக்கு தெரியாது. தான் மாரடைந்தல் இளவரசன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெரிய படையே தன்னை தொடர்ந்து வர்றதா அவன் நினைச்சான். அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அடர்ந்த காடுகளுக்குள்ள புகுந்து ஓடத் தொடங்குறான். கடைசியா சோலைமலையுடைய அடிவாரத்துக்கே போயிடுறான். அங்கிருந்து கொஞ்ச தூரத்துலதான் சோலைமலை கோட்டை இருக்குது. அதை அவன் பார்க்கவும் செய்யறான். அந்த கோட்டைக்கு பக்கத்துல போறக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஆனாலும் அங்க போறதை தவிர வேற வழி ஒன்றும் இல்லை. கோட்டை மதிலுடைய ஓரமா போய் கோட்டையை தாண்டி போயிட்டோம்னா அந்த பக்கம் மலை ஏறுறதுக்கு சௌகரியமா கோட்டை மதிலையொட்டி ஓரமா போறான். அங்க அந்த மலை மேல ஏறுறதுக்கு சௌகரியமா சரிவா ஒரு பாறை இருந்தது. கொஞ்ச நேரம் நின்று யோசிக்கிறான் இளவரசன். அவனை துரத்திட்டு வந்த வீரர்களுடைய காலடி சத்தம் ரொம்ப நெருக்கமா அவனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இதனால மேலும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அவனுடைய கால்கள் ரெண்டும் கெஞ்ச ஆரம்பிச்சிருச்சு, தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு, கண்கள் இருட்டி போச்சு. கோட்டை மதிலுக்கு பக்கத்துல இருந்த குறுகலான வழியில அவன் போயிட்டு இருந்தான். பின்னாடி காலடி சத்தம் வினாடிக்கு வினாடி நெருங்கி நெருங்கி வந்துகிட்டே இருந்தது. மேலே 1 அடி கூட இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலை உருவாயிடுச்சு. இதுக்கு மேல ஓட முடியாது. தன்னை துரத்திட்டு வர்ற வீரர்களை எதிர்த்து வீரமா போரிட்டு அங்கேயே செத்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டே அவன் ஓடிட்டு இருந்தவன் அங்கிருந்த ஒரு திருப்பத்துல திரும்பினான். அவனுக்கு எதிரில் ஒரு பெரிய மரம் அப்படியே சாய்ந்து கோட்டை மதில் மேலே விழுந்திருந்தது. அதை பார்த்த உடனே இளவரசனுக்கு ஒரு எண்ணம் தோணுது. அந்த மரத்தில் ஏறி உச்சாணி கிளைக்கு போயிட்டா அங்கிருந்து சுலபமாக மதில் சுவர் மேலே குதிச்சிடலாம். அதுக்கப்புறம் கோட்டைக்குள்ளேயும் போயிடலாம். ஏன் அப்படி செய்யக்கூடாது? தன்னை துரத்திட்டு வரவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஏன் சோலைமலை கோட்டைக்குள்ளேயே போய் ஒளிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். அதோட எல்லா வீரர்களும் மாரணேந்தல்ல இருக்கிறதுனால கோட்டைக்குள்ள பெரிய காவல் இருக்காது. ஒளிஞ்சுக்கிறதுக்கு சரியான இடம் சோலைமலை கோட்டை தான் அப்படிங்கிற முடிவுக்கு அவன் வர்றான். இன்னைக்கு 1 பகல் அங்க ஒளிஞ்சிருந்து நல்லா ஓய்வெடுத்துக்கிட்டு இருட்டியதுக்கு அப்புறம் மறுபடியும் கோட்டையிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி நினைக்கும் போது பக்கத்து கிராமத்திலிருந்து கொக்கர கோனு கோழி கூவுற சத்தம் இளவரசனுக்கு கேக்குது. தன்னுடைய யோசனையை ஏத்துக்கிற நல்ல சகுனமா தான் இளவரசன் அதை கருதுறான். அடுத்த நிமிஷமே சாஞ்சிருந்த மரத்து மேல சரசரன்னு ஏற ஆரம்பிக்கிறான். வேகமா கோட்டை மதிலையும் அடைஞ்சிட்டான். மதில இருந்து அந்த பக்கம் இறங்கிட்டான். கோட்டைக்குள்ள இளவரசன் குதிச்சு இறங்கின இடம் அழகான உத்தியான வனம். உதய நேரத்துல இதழ் விரிந்திருக்கிற மலர்கள் பலவற்றில் இருந்து அருமையான மனம் வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் ரசிக்கிற மனநிலை அப்போதைக்கு இளவரசனுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் படுத்தா போதும் அப்படின்னு அவனுக்கு இருந்தது. அந்த வனத்துக்கு நடுவுல அழகான வசந்த மண்டபம் ஒண்ணு இருந்தது. ஜன நடமாட்டமே இல்லாம எல்லா பக்கமும் ஒரே நிசப்தமா இருந்துதான். களைப்புற்ற இளவரசனுடைய அந்த கால்கள் அவனை அறியாமல் அவனை வசந்த மண்டபத்துக்கு இழுத்துட்டு போச்சான். மண்டபத்துக்கிட்ட போனதும் ஒரு நிமிஷம் இளவரசனுடைய மூச்சு அப்படியே நின்னே போச்சான். அப்படி என்னத்தாங்க அவன் பார்த்தா? அடுத்த காணொளியில பார்க்கலாம். வணக்கம்.